இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, பனைமரம்னு நீங்கள் நினைப்பீங்க. இது பாருங்கள் மேலே. இதை நன்னூல் இலக்கணத்தில் உதாரணம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் நல்லாசிரியருங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. ஆசிரியர் ஆகாதார் யார்? இவங்கெல்லாம் டீச்சரே கிடையாதுங்க. இவர் வாத்தியார், அவர் அவர்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாதுங்க. போய் ஒரு சந்தேகம் கேட்க முடியாதுங்க. அப்படிங்கிறப்ப மடற்பனை முடத்தங்கு பருத்தி புண்டிகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் இந்த மடற்பனைனா என்னன்னா, இதுதான் மடற்பனை. இப்போ மேலே நல்லா நொங்கு காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை போய் பறிச்சிட முடியுமானா? பறிக்க முடியாது. ஏன் பறிக்க முடியாது? இது பூரா அப்படி சிம்பிள் சிம்பிளாக இருக்கிறதுனால மேலே ஏற முடியாது. அப்போ சில ஆசிரியர்கள் நிறையா படிச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம எதாவது கேட்கலான்னு போனால் அவங்க வந்து அன்பாக சொல்லித்தரமாட்டாங்க, நேரம் ஒதுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன உதாரணம்? மடற்பனை தான் உதாரணம் அப்படின்னு நல்லூர் ஆசிரியர் சொல்கிறாரு. மடற்பனைனா என்னங்கிறதுக்காக தான் இதை நம்ம காட்டுறோம். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாட்சிங் வீடியோஸ் வித்தவுட் சப்ஸ்கிரைப் இஸ் இன்ஜூரியஸ் டு யூடியூபர்ஸ்.